ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற வசந்த பாலா ஐம்பொன் பஞ்சலோக நகைகள் அந்த கடையில் தான் இருக்கேன். ஸோ எதுக்கு நான் இங்கே வந்தேன் அப்படின்னா, என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பொன்ல அது இருக்கா ஐம்பொன்ல இது இருக்கா கேட்டு சொல்லுங்க, அப்படி இல்லைனா மதுரையில் இந்த மாதிரி கடை இருக்குது அங்கே எங்களுக்கு போய் கேட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். ஸோ எனக்குமே ஐம்பொன்ல என்னென்ன தான் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற சிஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன், ஐம்பொன்ல என்னென்ன இருக்கும் அத்தனையும் எனக்கு எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா காட்டுவாங்க, நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்த வரைக்கும் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆசையாக இருக்குது. ஐம்பொன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருந்தால் இங்கே பாருங்கள், மருத்துவ குணம் கொண்ட உடல் சூட்டை குறைக்கும் ஐம்பொன் காப்பு மோதிரம். ஸோ உடம்புக்கு அது நல்லது, அதனால் வந்து இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐம்பொன் கலெக்ஷன்ஸில் வளையல்லேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வளையல் இருக்குது, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இதில் வந்து ஐம்பொன் கலெக்ஷன்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று வந்து 1 கிராம் பிளேட்டடு கோல்டு பிளேட்டடு நகைங்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பொன் பிளேட்டட் அந்த மாதிரி நகைகளுமே இங்கே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஐம்பொன் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயும் அந்த ஸ்டோன் பதிச்சிருக்காங்களா, அதுதான் ரொம்ப அழகாக காட்டுது. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து ஐம்பொன் தான். ப்ளூ ஒயிட் இந்த மாதிரி டிசைனில் வருது, ஃபுல் ப்ளூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரீன் ஒயிட் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள் இது அழகான பிங்க். ஸோ பிங்க் ஒயிட் இந்த மாதிரியும் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கடை நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணாவே போதும், என்ன டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணிங்கனாவே போதும், அவங்க வந்து உங்களுக்கு இங்கேருந்து கொரியரில் அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, என்ன டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 1 கிராம் கோல்டு நகைகள் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இது வந்து செம்ம அழகாக இருக்குது, அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான். இது வந்து இந்த ஸ்க்ரூ டைப்லாம் இருக்குது பாருங்களேன், இங்கே பாருங்கள் ஸ்க்ரூ டைப்பு. ஸோ இது வந்து இப்படி நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கையில் மாட்டிக்கலாம். இது மாதிரி நிறைய காமிச்சிருக்கேன், இது வந்து நம்ம சைஸ் கிடையாது, அதனால் இதை போட்டு காட்டுறேன். ஒரு ஸ்க்ரூ எடுத்துகிட்டும் போடலாம், இல்லை அப்படியும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பேங்கிள் போட்டாவே போதும், அப்படியே தங்கம். இங்கே பாருங்கள் 1 கிராம் தான், பட் இருந்தாலும் அந்த இது அப்படியே மினுமினுன்னு சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. ஒரு கைக்கு வந்து ஒன்றே போதும், சூப்பராக இருக்குது. இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இந்த பேங்கிள்லாம் பாருங்களேன், ஒரே ஒரு வளையல் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஜோடி. ஸோ மயில் வந்து இப்போதைக்கு தலையில் தொங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம நேராக எடுத்து போட்டுக்கணும். ஸோ சூப்பராக இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது, கூகுளில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும், ஸோ அந்த டிசைனை கூட நீ இவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டிசைன்லேயே உங்களுக்கு வந்து செஞ்சும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்களே, கொலுசு இருக்குதா ஐம்பொன்ல, மோதிரம் இருக்கா, சாரி அதே மாதிரி மெட்டி இருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கீங்க. இப்போ அத்தனை ஐட்டத்தையும் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். அடுத்தது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்ட மாதிரி கொலுசு, ஐம்பொன்ல கொலுசு இருக்கிறது நானும் இப்போ தான் பார்க்குறேன் இதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் நிறைய டிசைன் இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது, ஐம்பொன் மாதிரி தெரியல, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. இப்போ இது வந்து நம்மளுக்கு கருக்கவே கருக்காதானா, அப்படியே ஐம்பொன் பற்றி ஒரு விளக்கம் சொன்னீங்களா, சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிம்மா, இது வந்து பியூர் ஐம்பொன். உங்களுக்கு பியூர் ஐம்பொன்றது நம்ம வந்து மோதிரம் பேங்கிள்ஸு அதுதான் அதிகமாக பார்த்துருப்போம், கொலுசில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வந்து கொலுசுலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்கோம், கொலுசு பண்ணியிருக்கோம், தாலி நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஐம்பொன் தாலிலாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரேஸ்லெட் இருக்குது, மெஞ்சி இருக்குது, பேங்கிள்ஸ் இருக்குது. இது டெய்லி யூஸ் பண்ண என்னன்னா, நம்ம 18 கேரட் தங்கம்னு சொல்லுவாங்க, அந்த 18 கேரட் தங்கிறது நீங்கள் டைமண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த கோல்டு என்ன கோல்டு லுக் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பிளாக் ஆகாது, இது எத்தனை வருஷம் நாளும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். இது ஐமன் கொலுசு, ஐமன் கொலுசு நிறைய டிசைன்ஸ் இருக்குது, எல்லா சைஸுக்கு இருக்குது. சைஸ் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம கொரியலே போட்டு விட்டுருலாம். இதுமே கொலுசுமே நம்ம வந்து என்ன டிசைன் பார்க்குறவங்க சொல்கிறாங்களோ அதுமாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம், எல்லா டிசைன் செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பொனில் வந்து நம்ம தாலி, அதாவது தாலி உருக்கள் சொல்வோம்ல, அந்த மாதிரி மெயினாக நம்ம வந்து தாலியில் கோர்க்குற அந்த விஷயமும் பார்க்க போகிறோம், அடுத்து தாலி செயினும் பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கிழங்கு கட்டி தான் நம்ம மஞ்சள் கயிறில் தாலி கட்டணும், அதுக்கப்புறமா மஞ்சள் கயிறில் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாலி கோர்த்து போடுவாங்க, அடுத்து தங்கத்தில் செயின் கோர்த்து போட ஆரம்பித்தோம். ஆனால் இதெல்லாம் நம்ம எல்லாரும் பரவாயில்ல பார்க்குறோம் யூஸ் பண்ணுறாங்கன்னு, ஆனால் இந்த ஐம்பொன்ல தாலி யூஸ் பண்ணுறாங்களா? கம்பல்சரியாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த காலத்துலேருந்து இருக்குது. அது வந்து என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து என்ன கோல்டு இல்லைனா மஞ்சள் இந்த இதில் தெரியல. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம சொக்கர மீனாட்சி இது நமக்கு சித்திர திருவிழா நடக்குது இல்லையா, அந்த தாலியை கோல்டு நினைக்கிறீங்களா? அது கோல்டு இல்லை, பஞ்சலோகம்.
இது என்ன தெரியுமாமா, இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கலர் சொல்லுவாங்க, 18 கேரட் தங்கம். இது வந்து மோதிரம் காம்பு சிலை இந்த மாதிரி வரும். இது வந்து சிலை மெத்தட்ல பண்றது. சரி, இதுக்கு வந்து பாலிஷ்லாம் போட தேவையில்ல, நேச்சுரல் கலர். ஆனா செயினுக்கு வந்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மெத்தட் நம்ம பண்ணலாம். பண்ணனா என்னன்னா, பழைய காலத்து தங்கமா தான் தெரியும். இப்ப இது வந்து என்னன்னா, மேல இந்த மோதிரத்துல இந்த மெத்தட்ல பண்ணி மேல வந்து தங்கத்தை 1 கிராம் 1 கிராம் சேர்ப்போம். சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அச்சசல கோல்டு மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நிறைய பேர் இப்ப வந்து எங்களுக்கு நான் சொல்லி கல்யாணத்துக்கே இது வாங்கியிருக்காங்க. இது வந்து விளம்பரத்துக்கான நான் சொல்லல, மனசாட்சிப்படி நான் சொல்றது பாத்தீங்கன்னா, 5-6 பேர் வந்து கல்யாணத்துக்கு இந்த செயின் வாங்கி யூஸ் பண்றாங்க. புதுசா கல்யாணம் பண்ணவங்க அச்சசல கண்டே கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்பாங்க, தாலி செயின் வந்து செய்ய முடியாதுங்க, ஐமன்ல செய்ய முடியாது சொல்லுவாங்க. நம்ம வந்து சிகிலே போட்டு கொடுத்துருவோம், எத்தனை மில்லி தங்கம் கலந்துருக்கு, எவ்வளவு எத்தனை மாசம் வாங்கினீங்க, இது எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். இந்த செயின்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ்ல என்னென்ன மெட்டல் கலந்துருக்குன்னு பில்லுலேயே காமிச்சு கொடுத்துருப்போம். அது சர்டிஃபிகேட்டே வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த நீங்க பினிஷிங் உங்களுக்கு பார்த்தா எப்படி மாதிரி தெரியுது, எனக்கு இதை பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்குது. ஒரிஜினல் ஒரிஜினல் கோல்டு வச்சு மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம வந்து கண்டுபிடிச்ச நம்ம கடைக்கு பெருமை சேர்த்து இந்த தாலி செயின் தான். ஏன்னா எத்தனை பேர் இப்ப வந்து இருக்க கோல்டு ரேட்டுக்கு வாங்க முடியாம போவோம் இல்லையா, அதனால வந்து சில பேர் அடமான வச்சிருப்பாங்க, வித்துருப்பாங்க. அந்த மெத்தட்ல இது நாங்க பண்ணது. இதுதான் நாங்க சக்சஸ் ஆக போகுது. எல்லா இடத்துலயும் கொரியர்லயோ ஆன்லைன்லயோ நமக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெய்லி வந்து அதிகபட்சமா போறது இந்த தாலியும் இதுதான். சூப்பர் சூப்பர். தாலி கல்யாணத்துக்கு இது வாங்குறாங்க மெயினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த ப்ராடக்ட்டுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, ஐம்பொன்னில் மிஞ்சி இருக்கா மெட்டி இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மெட்டி இருக்குது, எல்லாருடைய சைஸ்க்குமே இருக்கும். ஆனால் இது வந்து ஜென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது, லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படி எதுவும் இருக்கா? அப்படிலாம் இல்லை, காமனாக யூஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து மெட்டி எதுக்கு பண்டைய காலத்துலேருந்து வந்துச்சுன்னா, உடம்போட ஹீட்டு குறைக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து இந்த மோதிரம்னு சொல்லுவாங்க, இந்த நரம்பு ஒன்று இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து மெஞ்சி, மேரேஜுக்கு பின்னாடி வந்து மெஞ்சி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் மாறும். ஒரு ஃபீமேலுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இல்லைன்னா பஞ்சோலத்தில் போட சொல்லுவாங்க. பழைய காலத்துல அந்த ஹீட்டு வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். இந்த மெஞ்சில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து தொய்மன் ஆக ஆக ஒரிஜினல் கோல்டு என்ன கோல்டு கலர் இருக்கோ அந்த கோல்டு கலர் அப்படியே இருக்கும். யூஸ் பண்ண நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ மெட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதை விட அண்ணா சொன்ன விஷயம் வந்து சூப்பர். ஏன்னா இப்போ நிறைய பேர் மெட்டியை போட மாட்டேங்கிறாங்க. மெட்டி போடுறதுடைய காரணமே இதுதான். அதனால இனிமேல் வாங்கி தாராளமாக மெட்டி போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி மெட்டினா நம்மளுடைய உடம்புக்கு வந்து அந்த சூட்டை தணிக்கும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் மெட்டியில் இருக்குது, நீங்கள் வாங்கி அழகாக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பு. ஸோ ஏகப்பட்ட காப்பு கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த காப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஐம்பொன் வளையல். இப்போ இந்த வளையலில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் சொன்னோம் அப்படின்னா அதை வச்சு கொடுப்பாங்க. அதனால தான் இது வந்து இங்கே பிளைனாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஒரே டவுட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. என்னென்னா இப்போ நம்ம ஏதாவது ஐம்பொன் பற்றி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா இப்போ நம்ம ஐம்பொன் பற்றி ஏதாவது நம்ம நகைக்கடையிலே கூட எங்களுக்கு ஐம்பொன்னில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுவா அதுக்கு பதில் நீங்கள் தங்கத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா அவ்வளோ ரேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கும் தங்கத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ரேட்டில் நம்மளுக்கு இருக்கும்? ஆமாம்மா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நம்ம இப்போ இந்த காப்பு ஜென்ஸ் அதிகமாக போடக்கூடியது இந்த வேல் காப்பு இந்த மாதிரி காப்பு தான். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 650-850 தான், 40 கிராம் வெயிட் வரும். இப்போ வந்து இதுல வந்து என்ன இதுக்கும் கோல்டுக்கு என்னன்னா, அது வந்து 916 கோல்டு சொல்லுவாங்க. 91.6 டச் உள்ள கோல்டுக்கு உள்ள ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4900 அந்த மாதிரி வரும். இது வந்து பஞ்சலோகம், ஒன் ஆஃப் த பார்ட்ல கலந்துருப்போம். எல்லா மெட்டலுமே இருக்கும். 5 உலோகம் வந்து கரெக்டாக எத்தனை பர்சன்டேஜ் மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த பில்லிலே போட்டுப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லி 50 மில்லி கோல்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்ப காஸ்ட் வைஸாவும் கம்மி. அதுதான் அவ்வளவுதான் அமௌண்ட் வரும். அது வந்து பெருசா எதுவுமே இல்ல. 5 உலோகம் நம்ம ப்ராப்பரா பண்ணிருப்போம்.
அதனால தான் அது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் செலவு வந்து கடத்தல் சிலை திருட்டு அந்த மாதிரிலாம் போய்க்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து கலை நுட்பத்துக்காண்டி தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர அதை வச்சு நம்ம உருக்கியோ இது பண்ணியோ எதுவுமே எதுவுமே இருக்க லாபம்லாம் இல்லை. வெளிநாட்டில் வந்து அந்த மாதிரி சேல்ஸ் ஆகும், அந்த இதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு போகிறது. சரி சரிண்ணா. இன்னொன்று இப்போ தங்கம் தானே எல்லாரும் தங்கம் வாங்கினா தங்கம் அது ஒரு சேவிங்ஸ் ஓகே. இப்போ தங்கம் போடுறதெல்லாம் நம்மளுக்கு உடம்பு நல்லதா இல்லை ஐம்பொன் நல்லதா? இப்போ மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், கோல்டுக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவல் தான். அது உங்களுக்கு இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ ஐம்பொன் செலவு வந்து அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஐம்பொன் செலவு வச்சிருக்கிறது என்னென்னா பாசிட்டிவ் தன்மை அதிகமாக இருக்கும் ஐம்பொன்ல. இது வந்து காப்பர் இருக்குது, வெள்ளி இருக்குது, கோல்டு இருக்குது, அஞ்சு உலகம் வந்து இருக்கனால அஞ்சு கிரகங்கள் சப்போர்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியும் செம்பு ஜென்ஸ் அதிகமாக போட சொல்லுவாங்க. நீங்கள் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி அது மட்டும் தான் போடுவாங்க, கோல்டு போட மாட்டாங்க. என்ன ரீசனா ஜென்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்போட ஹீட் அதிகமாக இருக்கும், கோல்டு வந்து இன்னமும் ஹீட் உண்டு பண்ணும். அதான் கேட்டேன், கோல்டு ஹீட் ஹீட் உண்டு பண்ணும். அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி அல்லது பிளாட்டினம் யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி. வெள்ளி ஏன் யூஸ் பண்ணுவாங்க ஜென்ஸ் அதிகமாக? நீங்கள் அரபு கண்டிஷன் நீங்கள் பார்க்கலாம், வெளிநாளில் பார்க்கலாம். அது என்னென்னா உடம்பு வந்து ஹீட்டை வந்து குறைக்கும், வெள்ளியும் பிளாட்டினமும் இது குறைக்கும். இந்த ஐமோனில் வந்து அதையும் அந்த மெட்டல் மிக்ஸ் ஆகிருக்கு, காப்பரை வந்து 75% இதில் மிக்ஸிங் ஆகிருக்கு. அப்போ உடம்போட ஹீட்டு அதிகமாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சில பேர் பெஸ்ட்டுமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ குணத்தில் வந்து நீங்களே இந்த காக்கா விழுப்புலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எதுனா இந்த இரும்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே சார், என்ன சார் ஐமோனை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் காக்க விழுப்புக்கு ஏன் நீங்கள் உங்களுக்கு வந்து இரும்பு கொடுத்தா டக்குனு ஏன் கிளியர் ஆகுது? அது ஒரு மெட்டல் தானே. அந்த மெட்டல் இதில் மிக்ஸிங் ஆயிருக்கு, இரும்பு மிக்ஸிங் ஆயிருக்கு, காப்பர் மிக்ஸிங். அதனால அந்த மாதிரி ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை போட்டு ஆரம்பமாக போட்டுக்கலாம். உடம்பு வந்து பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கும் உடம்பு ஹெஹீட்டோட எனர்ஜி நல்லா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் பஞ்சலோகம் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. சரி சரி. முனிவர்லேருந்து சித்தர்லேருந்து எல்லாமே போடக்கூடியது இதுதான் பஞ்சலோகம். பஞ்சலோகம் தான். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பொன்லேயே நம்ம வந்து நெக்லஸ் பார்க்க போகிறோம், அதுக்கு ஜோடியாக கம்மலும் இருக்குது. ஸோ இது பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன்லாம் வச்ச செட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே பட்டு புடவை கட்டி நல்லா கழுத்துக்கு போட்டு ஒரு லாங் செயினும் போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இங்கே என்ன எத்தனை வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் செயின் அது கூடவே பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டோன் வச்சு பெரிய டாலர் செட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது, கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோடைய விலை தான். ஏன் அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய லாங் செயினை வந்து மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுக்கு அவங்க ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களே வந்து சொந்த தயாரிப்பு, ஸோ அதனால் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. இன்னொனு வந்து வெளியில் இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சாலும் இதை வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டிகை, அதுலேயும் வந்து இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் லாங் செயினில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டாலர் வந்து நம்ம கோர்த்து போட்டுக்கலாம். சைமன் பற்றி எனக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா அண்ணாகிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு நீங்கள் நெட்டில் எந்த மாதிரி டிசைன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் இவங்களுக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா சேம் அதே டிசைன் உங்களுக்கு ஐம்பொன்ல சூப்பராக செஞ்சு கொடுத்துடுவாங்க. இந்த ஐம்பொன்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெக்லஸ் கம்மல் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ஒரு கிராம் கோல்டுக்கு நம்ம வந்து ஒரு கிராமுக்கு ஒரு நெக்ஸெட்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒரு கிராம் கோல்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம மூணு நெக்ஸெட் வந்து விதவிதமாக எடுத்து வச்சுக்கலாம், விதவிதமாக போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஐம்பொன் நகைகளில் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பொன்லேயே நம்ம வந்து நெக்லஸ் பார்க்க போகிறோம். அந்த நெக்லஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து அந்த ஏடி ஸ்டோன் சொல்லுவோம்ல, அது வந்து ஒரிஜினலாக இருக்கிற ஸ்டோன் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. இந்த பாருங்களேன், அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து அப்படியே ரொம்ப ரிச்சாக காட்டும். இந்த ட்ரெஸ்ஸில் காட்டுதான் தெரியலை. இது வந்து அப்படியே ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பவளம், ஃபுல்லாக பவளம். இங்கே பாருங்களேன், ஒரே கல் தான். சரி, இப்படி வச்சு அதே மாதிரி நீங்கள் நவரத்னம் அந்த மாதிரி நீங்கள் கேட்டாலுமே அதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த இது காட்டுற பாருங்கள், ரூபி, பிளட் ரூபி அந்த கலரு அழகாக இருக்குது. அதோடைய பின்பக்கம் பார்க்கும்போதே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது.
நல்லா அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே ஒரிஜினல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நவரத்னம் பதிச்ச நெக்லஸ்ஸு நம்மளுக்கு வந்து இதில் வருது ஐம்பொன்னில். ஸோ இப்போ வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ ஐம்பொன்னு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறீங்க, நாங்கள் போய் எப்படி நம்பி எடுக்கிறது உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கலாம். என்னென்னா நிறைய கடைகளில் செய்ய மாட்டாங்க, பட் இங்கே வந்து அது ஒரிஜினலாக அப்படின்றது வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே செக் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கான மிஷினும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கும் அதை வந்து எப்படின்னு செக் பண்ணி காட்டுவாங்க. அதனால் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு சாமி சிலை ஐம்பொன்னில் வேணும். ஸோ நம்ம வந்து வீட்டில் ஐம்பொன் சிலையை வச்சோம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, சாமி ரூமில் வந்து ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சிலை வேணும்னாலும் சாமி சிலை வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணும்னாலும் சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா சாமி சிலை செய்கிறது தான். இதுலேயும் இந்த வராகி அம்மன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுவும் நான் பார்த்த உடனே இந்த சிலையை பார்த்து நினச்சேன், இந்த ரெண்டு கண்ணமும் நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்காங்க. வராகி அம்மன் வந்து நம்மளுக்கு வர்ற கெட்டதை சரி பண்ணுவாங்க, நம்மளுக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அவங்கள வந்து நம்மக்கிட்டேருந்து விலக்கி வைப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வராகி அம்மன் வைக்கணும். சில பேர் வைக்கலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக வைக்கலாம். டெஸ்ட் பண்ணி பேசிட்டுமா? ஸோ இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டேன், எப்படி அந்த ஐம்பொன் வந்து இது ஒரிஜினல் தான் அப்படின்றத வந்து நீங்கள் நம்புறதுன்னு சொல்லி நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்.